அல்சர் என்பது செரிமான உறுப்பு குழலின் உட்சுவர்களில் ஏற்படும் புண்கள் ஆகும். அல்சர் பெரும்பாலும் பொதுவாக சிறுகுடலின் முதல் பகுதியில் ஏற்படும். ஹெலிகோபாக்டன் ஃபைலோரை எனப்படும் ஒரு வகை பாக்டீரியா பல வகை அல்சர்களை ஏற்படுத்துகிறது. வயிற்றில் சுரக்கும் அமிலம் மற்றும் திரவச்சாறு செரிமான மண்டலத்தின் உட்சுவரினை எரித்து அரிப்பதும் அல்சர் ஏற்படுவதில் பங்கு வகிக்கிறது. இது உடலின் மிக அதிகமான அமிலம் உற்பத்தியாவதனால் அல்லது செரிமான மண்டலத்தின் உட்சுவரானது பிற வழிகளில் சிதைவுறுவதனால் ஏற்படுகிறது. உடல் ரீதியான மற்றும் உள ரீதியான அழுத்தமும் ஒரு நபரில் ஏற்கனவே அல்சர் இருப்பின் அதனை அதிகரிக்கிறது. சில மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனாலும் அல்சர் ஏற்படுகிறது. சாப்பிடும்போது அல்லது தண்ணீர் குடிக்கும் பொழுது நன்றாய் இருக்கும், ஆனால் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் கழித்து நிலைமை மோசமாகும். சாப்பிடும் பொழுது மற்றும் குடிக்கும் பொழுது நிலைமை மோசமாதல், இரவு தூக்கத்தை பாதிக்கும் அளவுக்கு வயிற்று வலி ஏற்படுதல், வயிறு கனத்தல் போன்ற உணர்வு, வயிறு உப்புதல், வயிறு எரிச்சல் அல்லது மந்தமான நிலையில் வயிற்று வலி, பாந்தி, எதிர்பாராத உடல் எடை இழப்பு. புகைப்பிடிக்க கூடாது. மருத்துவர் பரிந்துரைக்காத பட்சத்தில் அலர்ஜியை தடை செய்கிற மருந்துகளை தவிர்க்கவும். காஃபின் மற்றும் மது வகைகளை தவிர்க்கவும். நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தும் மசாலா நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும். இரத்த வாந்தி ஏற்படுதல், சில மணி நேரங்களுக்கு முன் அல்லது நாட்களுக்கு முன் உட்கொண்ட உணவினை வாந்தி பண்ணுதல், வழக்கத்திற்கு மாறான பலவீனம் அல்லது தலை சுற்றல், மலத்தில் ரத்தம் வருதல், மலத்தில் ரத்தம் வருவதனால் மலத்தின் நிறம் கருப்பு அல்லது தார் போன்று மாறுதல், தொடர்ந்து குமட்டல் அல்லது திரும்ப திரும்ப வாந்தி, திடீரென மோசமான வலி, தொடர்ந்து எடை குறைவு, மருந்து உட்கொண்டாலும் வலி நீங்காமல் இருத்தல், வலி உடலின் பின்பக்கம் வரை சென்றடைதல்.